கார்டன் வழியாக என்ன பண்ணுறாரு அவருடைய ஓல்டு ஹவுஸை பார்க்குறாரு இட் ஹேட் அண்ட் சேஞ்ச் மச் அதாவது அது ரொம்ப பெருசாக ஒன்றும் சேஞ்ச் ஆகலை அப்படியே தான் இருக்குது த ஓல்ட் ஹவுஸ் பில்ட் வித் சாலிட் பிளாக்ஸ் ஆஃப் கிரானைட் வாசன்ட் ஆல்டர்ட் அட் ஆல் அதாவது அந்த ஓல்ட் ஹவுஸ் வந்து அந்த கிரானைட் பிளாக்ஸில் கிரானைட் பக்களால் கட்டப்பட்டது அது ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லாமல் அப்படியே தான் இருக்குது பட் தெர் வாஸ் அ நியூ அவுட் ஹவுஸ் அண்ட் தெர் வா தெர் வேர் ஃபியூர் ட்ரீஸ் அதாவது அந்த அவுட் ஹவுஸ்க்கு முன்னாடி என்ன வெளி வீட்டுக்கு பின் ஐ மீன் வீட்டுக்கு வெளியில் ஹவுஸில் சில ட்ரீஸ் வந்து வளர்ந்துருக்கு ஹி வாஸ் கிளாட் டு சீ த ஜாக் ஃப்ரூட் ட்ரீஸ் ஸ்டில் ஸ்டுட் அட் த சைட் ஆஃப் த பில்டிங் கேஸ்டிங் இட்ஸ் ஷேட் ஆன் த வால் அதாவது அந்த ட்ரீஸ் எல்லாம் பார்க்குறாரு அப்புறம் ஜாக் ஃப்ரூட் ட்ரீ ப பார்க்குறாரு இதுதான் வந்துட்டு ஜாக் ஃப்ரூட் ட்ரீ பலா மரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அதை பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது ஏன்னா அவரோட சைல்டு டேஸ்லேருந்தே அது அந்த இடத்துல இருக்குது அந்த ட்ரீஸ் வந்து இன்னும் இருக்குது அங்கே அதோட ஷேடோவை வந்து வாலில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது கேஸ்டிங் அப்படின்னா ஸ்ப்ரெட் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு நிற்கிறார் இதான் வந்துட்டு ஜாக் ஃப்ரூட் ட்ரீ நெக்ஸ்ட் ஹீ ரிமம்பர்டு ஹிஸ் கிராண்ட் மதர் சேயிங் அப்போ தான் வந்து அவர் பார்ட்டி சொல்கிறது வந்து அவருக்கு ஞாபகம் வருது அ ப்ளஸிங் ரெஸ்ட் ஆன் த ஹவுஸ் வேர் த ஷேடோ ஆஃப் அ ட்ரீ ஃபால்ஸ் அதாவது வீட்டை சுற்றி மரம் இருக்கு இல்லையா அந்த மரத்தோட நிழல் வீட்டு மேலே விழும்போது அந்த வீடே ரொம்ப ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாக மாறுது அப்படின்னு அவங்க கிராண்ட் மாடிக்கடி சொல்லுவாங்களாம் அது வந்து ஆத்தருக்கு இப்போ ஞாபகம் வருது அதை நினச்சிக்கிட்டே அவர் என்ன பண்ணுறாரு அண்ட் ஸோ த ப்ரெசன்ட் ஓனர் மஸ்ட் ஆல்சோ பி ரிசேவிங் த ட்ரீஸ் ப்ளஸிங்ஸ் அதாவது இப்போ இருக்கிற ஹவுஸ் ஓனரும் ஆசிர்வதிக்கப்பட்டவராக தான் இருக்க முடியும் ஏன்னா இவ்வளோ ட்ரீஸ் வளர்ந்துருக்கு இதோட ஷேடோ எல்லாமே அந்த வீட்டு மேலே படுது ஸோ அவர் வந்துட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிட்டே நிற்கிறார் அட் த ஸ்பாட் வேர் ஹீ ஸ்டுட் தேர் ஹேட் ஒன்ஸ் டேர்ன் ஸ்டைல் அண்ட் ஆஸ் அ பாய் ஹீ வுட் ஸ்விங் ஆன் அட் கோயிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அட்டல் ஹி வாஸ் குவிட் டிசி ஒன்றும் இல்லை ஸ்டைல் அப்படின்னா இது தான் இது நம்ம எங்கே பார்த்துருப்போம் மேக்ஸிமம் இந்த மாலெலாம் வச்சுருப்பாங்க இல்லையா இது வந்து அட் அ டைம் ஒருத்தர் மட்டும்தான் போக முடியும் நிறைய பேர் போக முடியாது ஒருத்தர் போனதுக்கப்புறமா தான் இன்னொருத்தர் போக முடியும் இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் ஒரு சர்க்குலர் மோஷனில் இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா இதுதான் வந்து டேர்ன் ஸ்டைல் அவர் வந்து சின்ன வயசில் இருக்கும்பொழுது அந்த இடத்துல ஒரு டேர்ன் ஸ்டைல் இருந்துச்சு அதுலேயே அவர் ரொம்ப நேரம் சிங் பண்ணிகிட்டே இருப்பார் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் எது வரைக்கும் அண்டில் ஹீ வாஸ் குவிட் டிசை டிசை அப்படின்னா ஃபீலிங் அன்ஸ்டடி அதாவது ஒரு சின்ன மயக்கம் வர வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த இடத்துல சுற்றிக்கிட்டே இருப்பார் நான் அது டேர்ன்ஸ்டைல் வாஸ்கான் பட் இப்போது அந்த இடத்துல அந்த ஸ்டைல் இல்லை த ஓப்பனிங் வால்டு அந்த ஓப்பனாக இருக்கிற அந்த இடம் வந்துட்டு மூடப்பட்டுருச்சு வால் வந்து அந்த இடத்துல வச்சுட்டாங்க டால் ஹாலிஹாக்ஸ் ஹாலிஹாக்ஸ் அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிளான்ட் வித் கலர்ஃபுல் ஃப்ளார்ஸ் அதுதான் வந்து ஹாலிஹாக்ஸ் குரூ ஆன் த அதர் சைட் ஆஃப் த வால் அந்த வாலுக்கு அடுத்த பக்கம் அந்த பக்கம் ஹாலிஹாக்ஸ் அப்படிங்கிற பிளான்ட் வந்து வளர்ந்துருக்கு இதுதான் வந்து ஹாலிஹாக்ஸ் இதுவும் அதே தான் ஓகே நெக்ஸ்ட் வாட் ஆர் யூ லுக்கிங் அட் இட் வாஸ் அ டிஸ்எம்பாட் வாய்ஸ் அட் ஃபர்ஸ்ட் அதாவது வாட் ஆர் யூ லுக்கிங் அட் அப்படின்னு ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது இது வந்து டிஸம்பாடேட் அப்படின்னா இட்ஸ் அ செப்பரேட் ஃப்ரம் பாடி அதாவது ஆள் இல்லை பட் சவுண்ட் மட்டும் கேட்குது ஃபார் எக்ஸாம்பிள் அதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் எ கோஸ்ட்லி வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகே வாய்ஸ் மட்டும் கேட்குது அ மூமெண்ட்ஸ் லேட்டர் அ கேர்ள்ஸ் டுட் ஃப்ரேம் பிட்வீன் டாக் ரெட் ஹொலிஹாக்ஸ் ஸ்டாரிங் அட் த மேன் அதாவது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு கேர்ள் வந்து அந்த இடத்துல நிற்கிறாள் எங்கே அப்படின்னா அந்த டார்க் ரெட் ஹாலிஹாக்ஸ் இருக்குது இல்லையா அந்த இடத்துக்கு பக்கத்தில் நிற்கிறா ஷி வாஸ் ஒன்லி டுவெல் ஆர் தேர்ட்டீன் அவளுக்கு ஜஸ்ட் ஒரு டுவெல் ஆர் தேர்ட்டின் இயர்ஸ் தான் இருக்கும் அவ்வளோ வயசு தான் இருக்கும் வித் லைவ்லி ஐஸ் அண்ட் லாங் பிளாக் ஹேர் அவகிட்ட அவளுக்கு வந்துட்டு ஒரு உயிரோட்டமான கண்கள் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அவருக்கு அவளுக்கு ரொம்ப நீளமான கருமையான கூந்தல் இருந்துச்சு ஐ எம் லுக்கிங் அட் த ஹவுஸ் இஸ் இட் யுவர்ஸ் ஹியாஸ்க் அதாவது நான் வந்து அந்த வீட்டை பார்த்துட்ருக்கேன் இது உன்னோடையதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அதுக்கு அவள் என்ன சொல்கிறா நோ இட்ஸ் மை ஃபாதர்ஸ் ஒய் டு யூ வாண்ட் டு பை இட் அப்படின்னு கேட்குறா இந்த இடத்துல நல்லா பாருங்கள் அந்த சின்ன பொண்ணு அவளுக்கு டுவெல் தேர்ட்டின் இயர்ஸ் தான் இருக்கும் இந்த வீடு உன்னுடையதா அப்படின்னு சொல்லி இந்த வீடு நான் அந்த வீட்டை பார்த்துட்ருக்கேன் இந்த வீடு உன்னுடையதா அப்படின்னு ஆத்தர் அந்த சின்ன பொண்ணை பார்த்து கேட்குறாரு அதுக்கு அவன் என்ன சொல்லுறா நோ இட்ஸ் மை ஃபாதர்ஸ் அதாவது அந்த வீடு அவங்க அப்பா வாங்கினதான் அதனால் அவங்க அப்பாவோட தான் ஏன் இவளோடதுன்னு சொல்லலை அப்படின்னா இவ வந்து பெரியவளாகி படித்து சம்பாரித்து அதுக்கப்புறம் இவளோட ஓன் மணியில் ஒரு அசட் வாங்கினா மட்டும்தான் அது அவளுக்கு சொந்தோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நோ இட்ஸ் மை ஃபாதர்ஸ் அது அவங்க இது அவளோடது கிடையாது ஒய் ஏன்னு கேட்குறா டியூ வாண்ட் டு இட் நீங்கள் அதை வாங்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறா அண்ட் வாட் டாஸ் யுவர் ஃபாதர் டூ அப்படின்னா அவர் கேட்குறாரு ஓகே உன் ஃபாதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு ஹீஸ் ஒன்லி எ கேர்னல் கேர்னல் அப்படிங்கிறது ஒன்று இல்லை இட்ஸ் எ மில்டரி ஆஃபீஸர்ஸ் ரேங்க் அதாவது மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு அவங்களோட போஸ்டிங் எப்படி இருக்கும்னா விச் டிப்பன்ஸ் அப்போன்னு சீனியாரிட்டி அண்ட் ரேங்க் கேர்னல் பிரிகேடியர்ஸ் அந்த மாதிரி போஸ்டிங் இருக்கும் கேர்னல் அப்படின்னு இவர் சொல்கிறார் ஓகே இட்ஸ் எ ஆர்மி ரேங்க் உடனே அவர் கேட்குறாரு ஒன்லி அ கேர்னல் அப்படின்னு கேட்குறாரு கேர்னல் தானா அப்படின்னு கேட்குறாரு வெல் ஹி சுட் ஹாவ் பீன் பிரிகேடியர் பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு த மேன் பிரஸ்ட் அவுட் லாஃபிங் இந்நேரத்துக்கு உங்கள் அப்பா வந்து கர்னல்லேருந்து பிரிகேடியர் ஆயிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரொம்ப சத்தம் போட்டு சிரிக்கிறார் உடனே அவர் சொல்றா இட்ஸ் நாட் ஃபனி ஷி செட் ஈவன் என் மம்மி சேஸ் ஹீ ஷுட் பீன் அ பிரிகேடியர் இது வந்து சிரிக்காதீங்க இட்ஸ் வந்து இது வந்து ஃபன்னி கிடையாது ஃபன் கிடையாது என் மம்மி கூட அப்படி தான் சொல்லுவாங்க இந்நேரத்துக்கு நீங்கள் பிரிகேடியர் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னதும் இட் வாஸ் ஆன் த டிப் ஆஃப் இஸ் டங் டு மேக் அ ரிமார்க் அதாவது நம்ம சொல்லுவோம்ல வாய் வரைக்கும் வந்துருச்சு அப்படின் சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி தான் அதான் இங்கே சொல்கிறாங்க இட் வாஸ் ஆன் த டிப் ஆஃப் இஸ் டஙங் அது வாய் வரைக்கும் வந்துருச்சு பட் அவர் அதை சொல்லி ஒரு அஃபென்ஸை க்ரியேட் அஃபென்ஸ்னால் ஒரு இன்சல்ட்டை க்ரியேட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை சொல்லலை என்ன அப்படின்னா பெர்ஹாப்ஸ் தட் வாய்ஸ் வாய் ஹீஸ் ஸ்டில் அ கர்னல் அதான் கேர்னல் அதாவது அவர் ஏன் இன்னும் கேர்னலாக இருக்கார் அப்படிங்கிறதுக்காக பட் ஹீ டிட் நாட் வாண்ட் டு கிவ் அஃபென்ஸ் அதாவது உங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல அப்போ அவர் இன்னும் கேர்னலாக தான் இருப்பார் அப்படின்னு அவர் வந்து வாய் வரைக்கும் வந்துருச்சு பட் அதை சொல்லாமல் விட்டுட்டார் ஏன்னா அது அஃபென்ஸ் ஆகும் அப்படின்ட்டு சைட் ஆஃப் த வால் ப்ரைசிங் ஈச் ப்ரைசிங்னா அக்ஸஸ் அதாவது ரெண்டு பேரும் வால்கு வெளியில் ஆத்தர் நிற்கிறாரு வால்க்கு உள்ளே அந்த கேர்ள் நிற்கிறார் ஸோ ரெண்டு பேரும் ஆப்போனண்ட் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் டூ வாண்ட் டு